மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் நிஃப்டி 18,000 பக்கம் வந்து எஸ்ஜிஎக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே கடந்த சில நாட்களாக வந்து ஒரு கரெக்ஷன் மோடுன்னு சொல்லுவாங்களாம். பொசிஷனெல்லாம் பார்த்தா இல்லை இன்ட்ராடேக்கில் அது டவுன் ட்ரெண்டாகவே இருந்தது, நல்லாவே ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. எவ்ரிடே பேசிஸில் நேற்று கூட அப்படி தான் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியுமே அப்படி தான் இருந்தது. ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து கொஞ்ச நாளாகவே நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து இன்வெஸ்டார்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டார்ஸ்லாம் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி தாராளமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக வாங்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வாங்கலாம். இல்லை பேங்க் நிஃப்டியில் வாங்கலாம். இல்லை இதில் இருக்கக்கூடிய ஈடிஎஃப் ஃபண்ட்ஸில் வாங்கலாம். ஸோ அதிகபட்சம் ரொம்ப நாள்லாம் வச்சுக்கணும் தேவையில்லை. அது அதோடைய பழைய ரெசிஸ்டன்ஸ் 18,400 600 பக்கம் திரும்ப ஒரு வாட்டி வரும்போது நீங்கள் அதை ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துடலாம். ஏன்னா அது ஒரு ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பெருசாக ஒன்றும் ஏற்றமோ இறக்கமோ வந்து உடனடியாக நடக்காது. இந்த கன்சால்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் அது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால எவ்ரி டிப் வந்து அது பை தான். ஸோ 17,000 அஸ்லாங்கஸ் 17,000 மேலே இருக்க வரைக்கும் ஒரு பொசிஷனில் அதை வந்து டிப் எடுத்துக்கிச்சுன்னா பை தான். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷனே வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாகவோ அப் ட்ரெண்டாகவோ உங்களுக்கு அது காட்டும். அதனால் இன்ட்ராடேக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஓனாக தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி, இந்த வியாழக்கிழமை எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா 18,200 வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 18,200 மேலே இருக்க கால் ஆப்ஷன்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க. ஸோ கால் ஆப்ஷன்ஸ்லாம் செல் பண்ணுவாங்க அப்படின் போதே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பேரிஷ் வியூ இல்லைனா சைட் வேஸ் வியூவில் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ கால் ஆப்ஷன் செல் பண்ணுறது 18,200 மேலே கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே செல் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மந்த்தை பொறுத்த வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா டவுன் கிடச்சதுன்னா ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் விழுந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிங்கன்னாவே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும், திரும்ப வந்து பவுன்ஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.